करुणाकरसूरीन्द्र गुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्ति श्रियन् नुमः नारायणम् नमस्कृत्य नरम् चैव देवीम् सरस्वतीम् व्यासं ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतिरुदारः முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எண்பத்தி ரெண்டு அக்ரூரர் பெற்ற அனுகிரகம் என்பது இந்த பாகத்தின் பெயர் கண்ணன் விருந்தாவனத்தில பலவித அத் செயல்களை புரிந்து கொண்டு அங்கே இருக்கும் கோபர்களுக்கும் கோபிகைகளுக்கும் பரமானந்தத்தை கொடுத்து கொண்டு தானும் ஆனந்தானுபவத்தின் உச்ச கட்டத்திலே இருந்திருந்தான் அப்பேற்பட்ட சமயத்தில அவதார காரியமானது பூர்த்தி ஆகணும் கம்ச சம்பாரம் நடக்க வேண்டும்ங்கிறதுக்காக நாரத பகவான் கம்சனுடைய சபைக்கு வந்து அவனிடத்துல கண்ணனும் பலராமனும் அவனுடைய மருமக்கள்ங்கிற விஷயத்த சொல்லி அவர்களை அழைத்து இங்கே வர வேண்டும் அப்படிங்கிற யோஜனையை புகுட்டினார் இந்த யோஜனையின்படி அக்ரூரரை அனுப்பி வைத்தான் கம்சன் அக்ரூரர் தான் பிறவி எடுத்த பயன் இந்த நினைச்சி கண்ணனை அழைத்து வரத்துக்காக பிருந்தாவனம் சென்றார் அந்த அக்ரூர யாத்திரை அப்படிங்கிறது எப்படி அர்ச்சிராதி மார்க்கத்திலே ஒரு மோக்ஷம் பெறப்போகும் ஆத்மா செல்லுமோ அதை போலவும் திருவேங்கடத்துக்கு செல்லும் ஒருவன் எப்படி செல்வானோ அதை போலவும் உள்ளது அப்படிங்கிற அனுபவங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அக்ரூரர் யாத்திரையாக சென்று சாயங்கால வேளையிலே வந்து சேர்ந்தார் பிருந்தாவனத்துக்கு அந்த சமயம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா அப்போதான் இந்த எல்லாம் மாடுகளை மேச்சுட்டு திரும்பி வருகிறார்களாம் வர்றச்சே கண்ணனும் பலராமனும் அவர்களுடைய கிரகத்து பக்கத்துல இருக்கிற மாட்டு கொட்டாய்க்கு வந்து சேர்ந்தார்கள் அக்ரூரரும் அந்த தன்னுடைய கீழே பார்த்தா அற்புதமான கன்றுகளுக்கு நடுவிலே கொழுத்த கன்றாக கண்ணன் சேவை சாதித்தானாம் அக்ரூரருக்கு அத்தமான காட்சி கருணெய்தல் புஷ்பம் நன்னா மலர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அதை போல திருமேனியாம் திருமார்பில ஸ்ரீவத் கருகருன்னு திருமேனி இருக்கிறச்சே கருப்பா இருக்கிற ஒரு மறு எடுத்து காண்பிக்கிறது அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அது எம்பெருமான் விஷயத்துல மட்டும்தான் சாத்தியம் அப்பேற்பட்ட விஷயங்கள் அழகு பெறுவது இந்த அழகிய மனவாள இடத்தில அதே போல அலம்புரிந்த நெடுந்தடக்கைகள் தோல்வரை கண்கள் நீண்டு இருப்பது போல் இவைகள் தாழ்வரை நீண்டிருக்கும் அற்புதமான அனுபவம் சொல்லுகிறார் மகரிஷி திருப்பானாழ்வார் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்று பாடினார் அந்த கண் அழகானது எப்படி இருக்குன்னு கேட்டா அது நீண்டு போய் பக்கத்துல இருக்கிற தோள்களை ஆக்கிரமிக்கும் வரையில் இருக்கிறது அப்படின்னார் இந்த இருந்து கிளம்புற புஜங்கள் இப்பொழுது எப்படி இருக்கு தெரியுமோ தாழ்வரை நீண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறார் எம்பெருமானுடைய ஒரு ஒரு அய அவயவ அழகும் இன்னொரு அவயவத்தை போய் ஆக்கிரமிக்கும்படியான சக்தியை உள்ளது எம்பெருமானுடைய ஒரு அவயவத்தை சேவிச்சாலேயே அதுவே நமக்கு அத்தகைய ஒரு ஒரு பேரானந்தத்தை கொடுக்கும் அந்த அவயவமே முழு போல அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு எப்படி ஆழ்வார் சொல்லுகிறாரோ அதே போல மகர்ஷியும் இங்கே சாதிக்கிறார் அப்படிங்கிறது ஆச்சாரியர்களுடைய அனுபவம் பச்சை மாமலை போல் மேனி உடைய இந்த எம்பெருமான் தன்னுடைய சிகையிலே தாமரையை சூடி இருந்தானாம் அந்த சமயத்துல ரொம்ப அற்புதமான காட்சி பக்கத்துல பலராமன் இருக்கிறார் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டா அவருடைய திருவரையில நீல பட்டாடை திருமேனியோ ஹம்சத்தினுடைய வர்ணம் போல இருக்கிறது சந்திரனுடைய வர்ணம் போல இருக்கிறது அப்படின்னார் இந்த இரண்டு பாலகர்களையும் பார்த்த உடனே அக்ரூரருக்கு சந்தோஷம் தாங்கல இப்பேற்பட்ட அழகை சேவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சதே ஒரு கால் இவர்களுடைய ஸ்பர்ஷமும் நமக்கு கிடைக்குமோ இவர்களுடைய ஒரு விரல் ஸ்பர்ஷம் பட்டா கூட ஜன்ம ஜன்மாந்தரங்களாக நாம் செய்த பாப்பங்கள் எல்லாம் ஒழியுமே நமக்கு அப்பேற்பட்ட பெரும் பேரு கிட்டுமோ அப்படின்னு நினைக்கிறார் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது பாபியான கம்சனுடைய தூதனாக தான் நம்ம வந்திருக்கோம் நமக்கு போய் இப்பேற்பட்ட அனுகிரகத்தை எம்பெருவான் செய்வானோ அதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு யோசிச்சார் பின்னாடியே அவருக்கு ஒரு யோஜனை தோணைத்து இல்ல இல்ல எம்பெருமான் அவசியம் அனுகிரகம் செய்வான் ஏன்னா அவனுக்கு தெரியும் யாரு துஷ்டன் யாரு துஷ்டன் இல்லை அப்படிங்கறது அவனுக்கு தெரியும் அன்றைய தினம் அந்த மகாபலிக்கு அவன் செய்தது அனுகிரகம் அல்லவோ அப்படிங்கிறான் மகாபலிக்கு என்ன அனுகிரகத்தை செய்தார் எம்பெருமான் எங்கேயோ பாவம் பாத்தாளத்துல போய் தள்ளி விட்டுட்டாரே அது போய் ஒரு அனுகிரகமா அப்படின்னு கேட்டா அதுதான் பெரிய அனுகிரகம் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல அக்ரூரன் விஷ்ணு புராணத்துல இதுக்கு முன்னாடி வாமனாவதாரத்தை பத்தி விஸ்தாரமா எந்த இடத்துலயும் இல்ல ஆனா அக்ரூரனு வார்த்தையின் மூலம் அவதாரத்தினுடைய கொண்டு வந்து வைக்கிறார் பராசர மகரிஷி என்ன சிறப்பாம்சம் வாமனாவதாரத்துக்கு மகரிஷி சொல்றார் எத்ராம்பு விநியமனோக்ஞா நவாபோகான் வசுதா தலஸ்தா ததாமரத்வம் திரிதசாதிபத்வம் மன்வந்தரம் பூர்ணம சத்ரும் அப்படிங்கிறார் இந்த பலி அப்படிங்கிறவன் ஒரு துளி ஜலத்தை பிரதானம் பண்ணினான் தானமாக பூமியை கொடுப்பதற்காக அதனால அவன் பெற்ற பெரும் பேரு என்ன அப்படின்னு கேட்டா பாத்தாளோக்கத்துல பரம மரியாதையோட சௌக்கியமான வாழ்க்கை அதற்கு மேலே ஒரு மன்மந்தர கால பர்யந்தம் சத்ருக்களே இல்லாதபடியான இந்திர பதவியை அவன் பெறுவான் அப்படிங்கிற அனுகிரகம் இதுதான் வாமனாவதாரத்தில் நடந்த முக்கியமான கட்டம் அதை வர்ணிக்கிறார் ஒரே ஸ்லோகத்துல மகர்ஷி என்ன நடந்தது வாமனாவதாரத்துல அப்படின்னு பார்த்தா மகாபலி கிட்டக்க எம்பெருமான் பூமியை யாச்சகமாக வாங்க சென்றார் எதற்காக சென்றார் ஏன்னா ஒரு காலத்துல மகாபலி சண்டை போட்டு போட்டுனையே சொர்க்கலோகத்திலேந்து விரட்டி விட்டுட்டான் அதற்கு காரணம் முன்னாடி முன்னாடி இருந்த ஒரு கதை இந்திரன் ஏதோ அதற்காக தண்டனை கொடுக்கிற மாதிரி மகாபலி செஞ்ச காரியம் அது ஆனால் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மகாபலிக்கு தான் சக்கரவர்த்தி அப்படிங்கிற நினைப்ப காட்டிலும் ஒரு நினைப்பு இருமாப்பாக இருந்ததாம் அது என்ன நினைப்புன்னு கேட்டா தான் பெரிய தான வீரன் அப்படிங்கிற நினைப்பு அவன்கிட்டக்க வந்து யாரு என்ன யாச்சகம் பண்ணினாலும் அவர்கள் வெறும் கையோட திரும்பி போமாட்டார்கள் அப்படிங்கிற இருமாப்பு அவனுடைய தலையில இருந்ததாம் இந்த சமயத்துலதான் தேவர்களினுடைய தாயாரான அதிதி தேவி பயோவிரதம் என்கிற ஒரு விரதத்தை புரிந்து எம்பெருமானை நாடினாள் எப்படியாவது தேவர்களாகிற என்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பெருமானே அப்படின்னு அவளும் கேட்டுக்கொண்டாள் சரின்னு ரெண்டு பிரயோஜனங்களுக்காக ஒரு அவதாரம் எடுக்கலாம்னு தீர்மானிச்சார் என்பெருமான் முதல் பிரயோஜனம் அதிதி தேவியினுடைய கூக்குரலுக்கு பதில் அளிக்கிறது அடுத்த பிரயோஜனம் இந்த மகாபலி நல்லவனவன் ஆனா இப்பொழுது அவனுக்கு தல தலகனம் ஏறி இருக்கு அதை குறைக்கணும் அதற்காக அப்படின்னு தீர்மானிச்சு வாமன அவதாரத்தை செஞ்சார் அதிதியினுடைய புத்திரனாகவே அந்த அவதாரத்தை செய்தார் பெருமான் வாமனன் மகாபலி கிட்டக்க கச்சகமாக மூன்று அடி மண்ணை கேட்டார் அவனும் ஜலத்தை அழித்து அந்த பூமியை பிரதானம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்படி பண்ணிவிட்டேன்னு சொன்னவுடனே ஓங்கி வளர்ந்தான் பெருமான் வளர்ந்தவன் திரிவிக்கிரமனாக ஆனான் ஆனவன் பூமியையும் ஆகாசத்தையும் அளந்தான் ரெண்டு அடிகளால மூன்றாவது அடி எங்கே வைக்கணும் என்று வைக்க அடியேனுடைய மகாபலி சொல்ற அந்த கட்டத்துல அவனுடைய கர்வமானது பங்கப்பட்டு போச்சு அவனுக்கு இருந்த இருமாப்பெல்லாம் அழிஞ்சி போச்சு வினயம் வந்துடுத்து உடனே எம்பெருமான் தீர்மானிச்சு விட்டார் இவனுக்கு அனுகிரகமே செய்ய வேண்டியது எல்லாரை காட்டிலும் பெரிய பதவியை பெற்றான் அந்த சமயத்துல மகாபலி எம்பெருமானுடைய திருவடி அவன் தலையில சாட்சாத்தாக இருக்கும்படியான பெரும் பேரை பெற்றான் அந்த சமயத்துல பிரகலாதாழ்வான் ஏழினாராம் அந்த இடத்துல பிரகலாதன் அப்படிங்கிறவர் மகாபலியினுடைய தாத்தா பிரகலாதன் சொல்றார் அடியேனுக்கு கிடைக்காத பாக்யம் அடியனுடைய பேரனுக்கு கிடைச்சிருக்கே அப்படிங்கிறார் பிரகலாதனே பார்த்து வியக்கிற அளவுக்கு மகாபலிக்கு அனுகிரகம் செய்திருக்கார் பெறுமார் அப்படி செய்த அனுகிரகத்தினால இந்த மகாபலிங்கிறவன் பாத்தாளத்துக்கு தள்ளப்பட்டான்னு சொல்றது புராணங்கள் பாத்தாளத்துல தள்ளப்பட்டாலும் அவன் கஷ்டப்பட்டுடல பாத்தாளத்துல பாத்தாளம்ங்கிறது அசுரர்களுக்கு இருக்கக்கூடிய இடம்தான் அந்த பாத்தாளத்திலையும் ரொம்ப சுககரமான ஒரு பவனத்துல எல்லா விதமான சௌக்கியங்களோட ஆனந்தங்களோட மகாபலி இருக்கான் இதெல்லாம் போராதுன்னு அவன் இருக்கக்கூடிய அந்த பவனத்துக்கு யாரு காவலாக இருக்கார் அப்படின்னு கேட்டா சாக்சாத் வாமனமூர்த்தி இப்பேற்பட்ட பேரனுகிரகத்தை எம்பெருவான் பண்ணினார் இது போராதுன்னு இதெல்லாம் முடிஞ்சு இந்த சிறை காலமெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு மன்வந்தரம் வரை நீ இந்திரனாக சத்ருக்களே இல்லாத வாழ்வாய் அப்படிங்கிற அனுகிரகம் வேர் அததான் இந்த இடத்துல மகா மகரிஷி சொல்றார் மகாபலிக்கு அப்பேற்பட்ட அனுகிரகத்தை எம்பெருமான் பண்ணினானே என்ன காரணம் மகாபலி துஷ்டன் இல்ல அவங்கிட்ட ஏதோ ஒரு தோஷம் இருந்தது அந்த தோஷம் நிவிற்த்தி உடனே எம்பெருமான் அனுகிரகிச்சாரே அதே போலதான அடியேன் விஷயத்துல இப்ப அக்ரூரர் நினைக்கிறார் அடியன் கிட்டக்க ஒரு தோஷம் இருக்கு கம்சனுடைய தூதனாக வந்த தோஷம் அப்படி இருந்த பொழுதிலும் உண்மையான எண்ணம் இவர்களை சேவிப்பது இவர்கள் கம்சனை சம்ஹாரம் பண்றதுக்கு உறுதுணையாக இருக்கிறதுன்னு அறிந்த உடனே அனுகிரகம் தானே பண்ணுவார் அப்படின்னு மனசுல நினைக்கிறாராம் அக்ரூரைய மனோபாவம் எப்படி போகிறது அப்படிங்கிற போக்குல இந்த வாமனாவதாரத்தினுடைய வரலாறு ஒளிச்சு வச்சிருக்கார் மகர்ஷி இப்படிதான் விஷ்ணு புராணத்தினுடைய சிறப்பானது அமைஞ்சிருக்கு ரொம்ப கிறிஸ்புன்னு சொல்லுவா ஆங்கிலத்துல அந்த மாதிரி சிறிய விஷயங்களை அழகா புகுட்டி ரசமா ரகசியமா ரத்னமா வச்சிருப்பார் மகர்ஷி அதனாலதான் இது புராண ரத்னம் அப்படி அக்ரூரர் நினைச்சாராம் இவர் நினைச்சத்துக்கு சரியா என்ன ஆச்சுன்னு கேட்டா கண்ணனிடத்துல சென்ற பொழுது நான் தான் அக்ரூரர்னு சொன்ன உடனேயே கண்ணன் இவரை காடாநிங்கனம் பண்ணி கொண்டானாம் கட்டின்ண்டாம் அக்ரூரரை கட்டி தழுவிண்டாம் அவருக்கு ஆனந்த பார்ப்பம் வருது மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு கண்டத்திலிருந்து சப்தங்கள் வெளியில வரலையாம் குரல் தழுதழுக்கிறது அந்த தழுதழுக்கிற குரலோட சொல்றார் கிருஷ்ணா அப்படின்றார் கண்ணன் சொன்னா அக்ரூரரே உள்ள வாரும் உள்ள போய் பேசலாம் அப்படின்னு விட்டா ஏன்னா இவரால் இப்போ சேதியை சொல்ல முடியாது அவ்வளவு பாவம் உயர்ந்து இருக்கு பேச்சு வரல அதனால உள்ள அழைச்சிட்டு போய் எல்லா விதமான உபச்சாரங்களையும் உடனே அக்ரூரர் விஷயத்தை சொன்னார் இந்த மாதிரி நீ பிறந்ததுக்கு அப்புறம் கண்ணா அவதரித்ததுக்கு அப்புறம் கண்ணா அங்க நடந்த கொடூரங்கள் எல்லாம் சொல்ல முடியாது வசுதேவரும் தேவகியும் உக்ரசேன மகாராஜாவும் பட்ட கஷ்டங்கள் வாயால சொல்லி முடிக்க முடியாது சிறை தண்டனை என்ன கொடுமைகள் என்ன எல்லா விதமான அந்நியாயங்களும் நடந்துட்டு இப்பொழுது அடியேனை இங்கே அனுப்பினதும் உங்களை பத்தின விஷயம் தான் உங்களை சம்ஹரிக்கணுங்கிறது அவனுடைய திட்டம் அப்படின்னு சொன்னாராம் இதையெல்லாம் கேட்டு கண்ணன் அக்ரூரருக்கு மனசை தேத்தி ஒரு பதில் சொன்ன அக்ரூரரே கம்சன் மாண்டவனாக நீர் கருதலாம் இனி அப்படின்னு விட்டார் விசித்தியம் கம்சம் ஹத்தம் மயா அப்படின்னு விட்டார் என்னால் கம்சன் கொல்லப்பட்டவன் நீர் கருதலாம் அப்படின்னு விட்டார் அந்த அளவுக்கு அக்ரூரருக்கு நம்பிக்கை ஊட்டினார் நாளைய தினமே கார்த்தால களம்பிடலாம் மதுரைக்குன்னு சொல்லிவிட்டார் கண்ணன் இன்றைய தினம் ராத்திரி பொழுது இங்கேயே தேவரீர் விஸ்ராமம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கண்ணன் சொன்ன உடனே அக்ரூரர் மன நிறைவோட சந்தோஷத்தோட நன்னா தூங்கினாராம் அன்றைய தினம் பிருந்தாவனத்திலே கார்த்தால ஆச்சு கண்ணன் களம்பணும்னு தீர்மானிச்சுட்டான் பலராமனோட அங்க இருக்கிற மத்த கோபர்களை எல்லாம் அழைச்சிண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் கண்ணன் ஏன்னா ஏதோ தனுர்யாகம் நடத்தணும்னு சொல்லியிருக்கானே மகாராஜா கம்சன் அதுக்கு வேண்டிய பால் தயிர் நெய் எல்லாம் குடுக்கற வியாஜத்துல இவர்களையும் அழைச்சிண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாராம் கண்ணன் கம்ச சம்ஹாரத்தை இவாழ்லாம் சேவிக்கணுமே சேவிக்கணுங்கிறது திருவுள்ளமா பெருமானுக்கு அதனால எல்லாரையும் அழைச்சிண்டு போகலாம்னு தீர்மானிச்சார் கிளம்பிட்டார்கள் எல்லாரும் அப்ப பார்த்தா கண்ணன் கிளம்பராங்கிற செய்தி பிருந்தாவனத்துல தீ மாதிரி பரவெடுத்து எல்லா கோபர்களும் கோபிகைகளும் அங்க வந்துட்டா ஓடி வந்துட்டான் அந்த கோபன் திருமாளிகைக்கு கோபிகைகளுக்கு ரொம்ப கோபமும் தாங்கல அவர்களுக்கு துக்கம் கண்ணன் போறானேன்னு கோபம் அக்ரூரர் மீது இப்படி வந்து கண்ணன் அழைத்து செல்றாரே அப்படின்னு அக்ரூரர்ன்னு இவருக்கு யாரு பேர் வச்சா எத்தனை க்ரூர காரியம் பண்ணின் இருக்கார் இவர் எங்களுடைய கண்ணின் மணியான கண்ணனை எங்களிடத்திலிருந்து அழைத்து செல்கிறாரே இவர் பண்ணக்கூடிய குரூர காரியத்துக்கு இவருக்கு அக்ரூரங்கிற பேரு சுத்தமா பொருந்தாது அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறார்கள் இந்த ஸ்திரீகள் கோபிகைகள் என்ன சொல்லி புலம்பரா அப்படிங்கறது ரொம்ப சுவாரஸ்யம் மதுராம் பிராபிய கோவிந்தா கதம் கோகுலமேஷ்யதி நகர ஸ்திரீ கலாலாப மது ஸ்ரோத்ரேன பாசியதி இந்த கண்ணன் மதுரைக்கு போறானே நகரத்துக்கு அந்த நகரத்துல நகர ஸ்திரீகள் எல்லாம் இருப்பாளே அவர்கள்லாம் ரொம்ப சாமர்த்தியமா பேசக்கூடியவா அவளுடைய பேச்சு சாமர்த்தியத்துல அந்த மாதுரியத்துல கண்ணன் அப்படியே மயங்கி போய் அங்கேதான் இருப்பான் எங்கள மாதிரி கிராமஸ்திரீகள் பக்கம் இனி அவன் திரும்பி பார்க்க போறது உண்டோ இப்படி இங்க திரும்பி வர முடியாத மாதிரியான ஒரு இடத்துக்கு அப்பேற்பட்ட ஆகர்ஷனம் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த அக்ரூரர் போய் அழைச்சுட்டு போறாரே அப்படின்னு புலம்புறார்கள் அப்போ புலம்பின் இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி சொன்னாலாம் ஒரு கோபஸ்திரி இந்த மாதிரி எல்லாம் வெளிப்படையா புலம்பாதேங்கோ பெரியவர்கள் எல்லாம் இருக்கா அப்படிங்கறா அதுக்கு எல்லாம் சொன்னாலாம் பெரியவர்களாவது சின்னவர்களாவது கண்ணன் போறான் அப்படிங்கிற விரக தாபம் நம்மளை பஸ்மமாக்கி கருக்கறதே அவர்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுமே நம்ம சொல்லிதான் தெரிய வேண்டியது இருக்கா இப்படி கண்ணன் போறானே கண்ணனுக்கு போறதுக்கு எப்படி மனசு வருது இந்த கோபர்கள் எல்லாம் கூட போறார்களே பெரிய கோபர்கள் அவர்களுக்கு எப்படி கூட போறதுக்கு மனசு வருது தடுக்க வேண்டாமோ கண்ணனை சொல்லி புலம்பினார்கள் இப்படி சொல்லிட்டே இருக்கும் பொழுது கண்ணன் கிளம்பி போயின்டே இருக்கான் கண்ணுக்கு முன்னாடி கொஞ்ச தூரம் போனானாம் உடனே திருப்பி புலம்புறார்கள் அதோ அந்த ரதம் போறதே எவ்வளவு சீக்கிரம் போயின்ருக்கு இப்போ ரதத்தை காண முடியலையே வெறும் புழுதி தான் தெரியறது அப்படின்னு சொன்னாலாம் இவர்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த புழுதி கூட கண்ணுக்கு தெரியலையாம் அவ்வளவு தூரத்துக்கு ரதம் சென்று விட்டது இப்படி ரத்தம் போயிடுத்து கண் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு உடனே இவர்களுக்கு துக்கம் தாங்கல ஆனாலும் உண்மையான பாகவதர்களுடைய மனநிலை நிலை எப்படி இருக்கும்னா அவர்கள் தங்கள் துக்கத்தை மறந்து இன்னொரு பக்தர் பெற போகும் ஆனந்தத்தை நினைத்து அவர்களை வாழ்த்துவார்கள் அததான் இந்த பெண்கள் இப்பொழுது பண்ணுகிறார்கள் நமக்கு தான் இல்ல கண்ணன் கண்ணுக்கு முன்னாடி இருந்தான் இப்ப கிளம்பி போயிட்டான் ஆனா அந்த மதுரையில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்கார்களே அவர்களுக்கு இன்றைய பொழுது ரொம்ப நற்பொழுதாக விடிந்தது இனிமே அவர்களுக்கு நற்காலம் தான் ஏன்னா கண்ணன தினோம் கண்ணால சேவிக்க முடியுமே அப்படின்னு ஆனந்தப்பட்டார்களாம் இப்படி அக்ரூரர் கிருஷ்ண பலராமர்களை அழைத்து சென்றார் மத்தியான காலமாச்சு மத்தியான காலமான உடனே மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானங்களை பண்ணணுங்கிறதுக்காக யமுனை கரையில அக்ரூரர் தேர நிறுத்தினாராம் நிறுத்திட்டு குழந்தைகள் கிட்ட சொன்னாராம் குழந்தைகள்னே சொல்றார் மகர்ஷி குழந்தைகளா தேர்லயே உட்காண்டிருக்கோ நான் போய் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறார் திடீர்னு இவருக்கு இவாள பார்த்தா குழந்தைகள்னு தோன்றது நேத்தி வரைக்கும் எம்பெருமான் தான் நன்னா தெரிஞ்சிருந்தவருக்கு இப்பொழுது குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் ஏற்படுறது போனார் யமுனையில மூழ்கினார் அனுஷ்டானம் பண்றார் பண்ணும் பொழுது ஒரு பிரதிபிம்பம் தெரியறதாம் யமுனையில அத்தமான ஆச்சரியமான பிரதிபிம்பம் என்னன்னு பார்த்தா ஆதிசேஷன் அதுல பலராமனுடைய சாயை தெரியறது பக்கத்துல வாசுகி போன்று பாம்புகள் எல்லாமும் இருக்கு அந்த ஆதிசேஷனுடைய மடியில பீதாம்பர தாரியாக சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு நயனனான கண்ணன் இருக்கிறான் இவர் பார்த்தார் அங்கே உட்காந்துருங்கோன்னு சொன்னோமே இந்த கண்ணனும் பலராமனும் இங்கே எப்படி வந்தார்கள்னு சந்தேகம் வந்துடுத்து உடனே கடகடான அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு கிளம்பி போய் தேர்ல பார்த்தாராம் பார்த்தா மனுஷ ரூபத்தோட சமுத்தா உட்காண்டிருக்கார் ரெண்டு பேரும் தேர்ல திருப்பி யமுனைக்கு ஓடுறார் திருப்பி பார்த்தா அதே பிரதிபிம்பம் யமுனை ஜலத்துல இப்போ அந்த பிரதிபிம்பத்துல கந்தர்வர்கள் யக்ஷர்கள் எல்லாரும் தெரியிறார்கள் எல்லாரும் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றாம் அப்போ அக்ரூரருக்கு புரிஞ்சுது ஆஹா எம்பெருமான் ரெண்டு விதமாகவும் நமக்கு காட்சி கொடுக்கணும்னு தீர்மானித்திருக்கிறானே ரெண்டு விதமான பாவங்களையும் நமக்கு கொடுக்கிறானே அவனுடைய பரத்வ சௌலபியம் ரெண்டுத்தையும் அனுபவிக்க கூடிய ஒரு சக்தியை நமக்கு கொடுத்தானே அப்படின்னு நினைச்சு ஸ்தோத்திரம் பாடினார் பாடி முடிச்சுட்டு தேருக்கு திருப்பி வந்தார் அப்போ கண்ணன் கேட்டானா அக்ரூரே என்னவோ பெரிய ஆச்சரியத்தை பார்த்தா மாதிரி இருக்கே உன்னோடைய முகத்தை பார்த்தா யமுனையில என்ன ஆச்சரியத்தை கண்டீர் அப்படின்னு கேட்டானாம் அக்ரூரர் பதில் சொன்னார் கண்ணா நான் கண்ட ஆச்சரியத்தை இப்பொழுதும் என் கண் முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சிரிச்சாராம் இப்படி சிரிச்சி பதில் சொல்லிட்டு எம்பெருமானுக்கு தான் பெற்ற அனுபவத்தை பரத்வ சௌலபியாதி அனுபவத்தை தெரிவித்து அதற்கு மேல அவதார காரியம் இருக்கிறது அப்படிங்கிறத அவரும் சூச்சிப்பித்தாராம் கிருஷ்ணா கம்சனுடைய ஆணை சீக்கிரம் அழிச்சுண்டு வரணுங்கிறது சீக்கிரம் போனால்தான் சீக்கிரம் அவதார காரியம் நடக்கும் அதனால் கிளம்பலாம்னு சொல்லி தேர வாயு வேகத்துல ஓட்டிக்கொண்டு கொண்டு சாயங்காலத்துக்குள்ள மதுரைக்கு கொண்டு சேர்த்தாராம் மேலே மதுரையில என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்